வணக்கம் நேயர்களே. இன்றைய வேளாண் நேரம் நிகழ்ச்சியில நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகள்ல வேளாண் பெருமக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண் வல்லுநர்களை கொண்டு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் உங்கள் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் உங்களுக்காக வழங்கி வருகிறது. அந்த வகையில இன்றைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இவை குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநரை தான் சந்திக்க போறோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முனைவர் கோ சந்திரசேகர் அவர்கள். அவரை சந்திக்கலாம், வாங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். பொதிகை நேயர்களுக்கும் வணக்கம். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார். நாகப்பட்டினத்துல இருந்து பொதிகை தொலைக்காட்சி நிலையம் உங்களை வரவேற்கிறது. நம்ம வந்து இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. பூச்சினா என்ன, நோய்னா என்ன, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னால நம்ம நேயர்கள் வந்து எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க, இன்னும் புதிய நேயர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வழக்கம் போல நம்மளுடைய டெலிபோன் நம்பரை சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம தலைப்புக்கு வருவோம். நேயர்களே, தொலைபேசி என்ன குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். 9444 9 1 0 1 0 1 1, 9444 9 0 1 0 2 1, 8 1 2 4 4 4 6 6 1 1, 8 1 2 4 4 4 6 6 2 2, 0 4 4 2 5 3 9 7 0 1 1, 0 0 1 1 4 4 2 5 3 9 7 0 1 0. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சார். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலத்திலையும் நெற்பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நெல் சோர் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த காலகட்டத்தில் நெற்பயிரை பத்தி நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து. ஆனா பெரிய சந்தேகம் இருக்கு, இப்ப இருக்கிற பருவத்திலையும் சூழ்நிலையிலும் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் என்ன, நோய் தாக்குதல் என்ன, நம்ம வரிசையா பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகையான அப்படின்ற ஒரு பூச்சி வந்து அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஆனை கொம்பன் அப்படின்னு சொல்ற ஒரு பூச்சி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா பொருளாதார சேத நிலையை விட தாண்டி இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பச்சை தத்து பூச்சி அப்படின்ற ஒரு பூச்சி. இதுதான் இப்ப இருக்க காலகட்டத்தில் நமக்கு பொருளாதார சேத நிலையை உருவாக்குற அளவுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குலை நோய் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப பயிரோட ஆரம்ப காலகட்டத்திலேயே வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கதிர் வெளிவரும் ஒரு பருவத்திலையும் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் ஒரு பயிர்கள் பார்த்தீங்கன்னா அறுவடை சூழ்நிலைக்கு இருக்கு. ஒரு சில ஏரியா ஒரு வயல்வெளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலையும் பயிர்கள் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் அறுவடைக்கு வரக்கூடிய நெல்லுகளில் அதிகமாக நெற்பல நோய் வந்து அதிகமாக தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இப்போக்கி இருக்க நம்மளோட எங்கெங்கே வந்து நெற்பயிர்கள் பயிர் செஞ்சிருக்கிறாங்களோ அந்தந்த பகுதிகளில் பூச்சியும் நோய்களும் இதுதான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பூச்சிகள் இருந்துச்சு, அது இப்போ ஓரளவு கட்டுப்படுத்த நிலைமைக்கு வந்து நோய்களையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். இல்ல, இப்போ விவசாய பெருமக்களுக்கு என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னா, பூச்சிகளினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் தாக்கம் இன்னொன்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் பெருமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா புகையான அப்படின்றத போய் நோயின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆனை கொம்பன் அப்படின்றதையும் போய் நோயின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது பாத்தீங்க அப்படின்னா நோயே கிடையாது. ரெண்டுமே வந்து பூச்சிகளினால பாதிக்கக்கூடிய பூச்சிகளின் மூலயமா நமக்கு வந்து ஒரு பொருளாதார சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி. இப்ப புகையான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயல்வெளிகள் அங்கங்க பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா சுத்தமா காஞ்சி போயிடும். ஏன்னா அந்த புகையான பூச்சி வந்து பாத்தீங்கன்னா தண்டோட அடிப்புறத்தில் மட்டும் இருந்து தண்டில் இருக்க எல்லா சாரையுமே உறிஞ்சி குடிச்சிடும். அப்படி குடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த தாவரம் வந்து அதுக்கு தேவையான சத்தை இழந்துறதுனால அப்படியே எப்படி சொல்றது வளர்ச்சி குன்றி போய் காணப்படும். அப்போ ஒரு வளர்ச்சி குன்றி போய் அதில் இருக்க சாரையெல்லாம் உறிஞ்சி குடிச்சிருச்சு அப்படின்னா அந்த தாவரம் வந்து அதாவது அந்த நெற்கதிர் வந்து நெல் வந்து எந்தவித நெற்கதிரையுமே உடக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறன் இல்லாத மாதிரி போறதுனால அந்த இடத்துல இருக்க நெற்கதிரெல்லாம் அப்படியே அமைங்கி போயிடும். பொருளாதார சேதனாலேயே 100% வந்து
கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனைக்கொம்பன். ஆனைக்கொம்பன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரண நெல் எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம நெல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெல் அந்த பூச்சி என்ன பண்ணும், நெல்லோட இளம் குருத்தி இலையை, அதாவது இந்த ஆனைக்கொம்பன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வந்து நம்ம நாத்தாங்கால்னு சொல்லுவோம், நாற்று விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடுவோம். இப்போ எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் நாற்று விட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்றை பறித்து கொண்டு போய் நடுவாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நேரடியாக விதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நேரடி விதைப்பு மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்க மாதிரி கால ஊர்களில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனைக்கொம்பன் அதிகமாக பாதிப்பை கொடுத்துச்சு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த மூணு டெல்டா மாவட்டங்களில் அதிக பாதிப்பை கொடுத்துச்சு. இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா இளம் குருத்து, அதாவது இளம் இலையை அப்படி அதுக்கு அந்த அந்த பூச்சி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த இலையை மாற்றிக்கும். அதை பார்க்குறீங்க பார்த்தீங்க பார்க்கும்போது நம்மளோட சாதாரண இலை இல்லாத மாதிரி ஒரு ஆனைக்கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யானையோட தந்தம் மாதிரி அந்த இலையை மாற்றி விட்டுரும். ஓகேங்களா, அது வந்து நம்மளோட சாதாரண இலை பார்த்தீங்கன்னா நல்ல கரும்பச்சையாக இருக்கும், அந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர மஞ்சளாக இருக்கும். இதை மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து நோய் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பூச்சியினால் கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. அதே நேரத்தில் இந்த இலையை பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காய இலை பார்த்துருப்பீங்க, வெங்காயத்தோட இலை மாதிரியே குழல் மாதிரி இருக்கும், அந்த குழல்குள்ளே தான் இந்த பூச்சி உள்ளே இருக்கும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து நோய் கிடையாது பூச்சி. இதுலேருந்து மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு பூச்சிக்கு என்ன இது பூச்சி அப்படின்றதுனால பூச்சிக்குள்ள மருந்துகளை வாங்கியோ இல்லை பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன உளவியல் முறையோ என்ன முறையை கையாளணுமோ அந்த முறையில கையாண்டோம் அப்படின்னா இந்த பூச்சியை முழுவதுமா நம்ம கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம நெற்பயிரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நேயர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம் சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் என் பேர் வந்து பிரதீப். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம். சரி, இன்னைக்கு வந்து நெற்பயிரில் பூச்சி மேலாண்மை இதை குறித்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்வி இதை குறித்து இருக்குங்களா? ஆமா மேடம், நான் சொல்லட்டுங்களா? கேக்கலாம் சார் கிட்ட, கேக்கலாம். உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் வந்து வீட்டுல மாடி தோட்டம் தான் சார் வச்சிருக்கோம். ஓகே சார். இப்போ நான் வந்து வெளியே வந்து ஏதாவது செடி வாங்கிட்டு வந்து அதை வந்து தொட்டியில வச்சா இந்த வெள்ள வெள்ள பூச்சி வந்துருது சார். வெள்ள வெள்ள பூச்சி அப்படின்னா அந்த மாவு பூச்சின்னு சொல்றீங்களா இல்ல வேற எதுவும் உங்களுக்கு? மாவு பூச்சி, குட்டி குட்டியா இருக்கும். நீங்க கையில தொட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசு பிசு ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்படித்தானே? ஓகே சார். இது வந்து வீட்டுல வளர்க்கறதுனால நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் போக வேணாங்க சார், ஏன்னா வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா வேப்பெண்ணெய் சார்ந்த பொருள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இல்லைனா வேப்பங்கொட்டை சாறு இல்லைனா கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அசாடி ராக்டின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து விற்பாங்க, இந்த மாதிரி மருந்தை மட்டும் நீங்க வாங்கி ஒரு 15 நாள் இடைவெளி கை தெளிப்போம் இல்ல மூலமா தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முழுவதுமா அந்த பூச்சி வந்து கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாங்க. இல்ல ஒரு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க தெளிச்சணும். 15 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தெளிச்சிங்கன்னா அந்த பூச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது வந்து நம்ம நார்மலா நம்ம பிளான்ட் வந்துடலாம். அதே நேரத்தில் ஒரு சில செடிகளில் வந்து அதிகமா பாதிப்பு இருக்கு. மேலும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தியில வந்து அதிகமா இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தியோட நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த பூச்சி இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வெளியே போட்டுரும். இல்ல அப்படின்னா அதை வந்து ஒரு குப்பைக்குழியில போட்டு கொளுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சி வந்து அடுத்தடுத்த இலைகளை பரகாத மாதிரி பாத்துக்கலாம். அதை பண்ணிட்டு நீங்க வந்து வேப்பெண்ணெய் சார்ந்த பொருள ஒரு ஒரு கை தெளிப்பான் மூலம் தெளிச்சீங்க அப்படின்னா இந்த பூச்சியை முழுவதுமா கட்டுப்படுத்திடலாங்க ஐயா. ஓகே சார். ஓகே, நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஆனைக்கொம்பன் ஆனைக்கொம்பன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா பரவலா இந்த யானை கும்பனாலதான் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த வருடத்தில் மட்டும் அதிகப்படியான நோய் தாக்குதலுக்கு இந்த பூச்சி காரணமா இருக்கு, அதுக்கு என்ன சொல்லலாம்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மழைக்காலம் வந்து ஓரளவு கம்மியா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மழைக்காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15-20 நாள் கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த ஈரப்பதம், காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமா இருந்துச்சு. காற்றோட ஈரப்பதம் அதிகமா இருந்துகிட்டு மழையை விட்டு விட்டு மழை பெஞ்சு வெயிலே அடிக்காம இருந்தா இந்த ஆனை கும்பன் அப்படின்ற பூச்சி வந்து அதோட தாக்கம் கொஞ்சம் அதிகம். அதுதான் அந்த சூழ்நிலை தான் அந்த பூச்சி வாழக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையே நமக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த பூச்சி வந்து பல்கி பெருக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கட்டுப்படுத்தலாம்? இதுக்கு கட்டுப்படுத்துற முறைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்றாங்கல் அதிகமா இருக்கும்.
முதல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாற்றாங்கால நாட்டை பறிச்சு கொண்டு போய் வயல்வெளியில நட்டுட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 45 50 நாள் வரைக்கும் தான் இந்த பாதிப்பு இந்த பூச்சினால பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் இந்த பூச்சினால எந்த பாதிப்பும் வர முடியும் வர அந்த பூச்சியாலேயே முடியாது. ஏன்னா அந்த பூச்சி வந்து அப்புறம் 45 நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்டுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பூச்சிகளால் துளை போட்டு உள்ள இலைகளையும் உள்ள போக முடியாது. அதனால வந்து 45 நாள் வரைக்கும் தான் பாதிப்பு கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாத்தாங்கால் விடும்போதே நமக்கு ஓரளவு வேப்பம் முன்னாக்க சேர்த்துக்கணும். வேப்பம் முன்னாக்க ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் சாறு உறிஞ்சிற பூச்சிகளில் வரதுனால அந்த கசப்பு தன்மை இருக்கனால அந்த பூச்சிகளோட பாதிப்பு இருக்காது. ஒருவேளை வந்து நம்ம வயல்வெளிக்கு நாத்தை பறிச்சு நட்டதுக்கு அப்புறம் இந்த பூச்சிகளோட தாக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சில பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். அது அந்த வயல்களில் பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பொருளாதார சேத நிலையோட தாண்டலை அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போக அவசியமே கிடையாது. அப்படி பூச்சிக்கொல்லி மருந்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் தான் அந்த பூச்சிகளோட தாக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த வேப்பெண்ணெய் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம ஒரு கைத்தெளிப்பான் மூலமாக தெளிச்சு கட்டுப்படுத்த நிலைக்கு வந்துக்கலாம். அதையும் பார்த்து நம்மளால் கட்டுப்படுத்த நிலைமைக்கே வர முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு சில பூச்சிக்கொல்லிக்கு மருந்துகளுக்கு போகலாம். இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரோனில் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அது குருணி வடிவத்திலையும் இருக்குது, கை தெளிப்பான் மூலமா தண்ணியில கரைச்சு தெளிக்கக்கூடிய வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயிர் வந்து இளம் பயிரா இருக்கு அப்படின்னா நம்ம குருண மருந்துக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம பயிர் வந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதனால வந்து நம்ம வந்து கைத்தெளிப்பான் மூலமாக தெளிச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம தண்ணியில் கரைச்சி அடிக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி தெளிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தயோமிதாக்சாம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 40 கிராம் என்ற விதத்தில் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து வயல்வெளி ஃபுல்லாக பரவுற மாதிரி தெளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூச்சியை முழுவதுமாக கட்டுப்படுத்திடலாம். நாற்றங்காலில் இந்த பூச்சி தாக்குதுன்னு சொன்னீங்க, வேர்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குமா இல்லை நுனி பகுதியில் தாக்கம் ஏற்படும்? நுனி பகுதியில் இலையில தான் ஃபர்ஸ்ட் தாக்கத்தை உருவாக்கும். இலையில இலை வழியாக தான் உள்ள போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இலையை மாத்திக்கும். அப்படி மாத்திக்கும் போது பாத்தீங்கன்னா ஆனைக்கொம்பன் அல்லது வெங்காய இலை மாதிரி அந்த இலை மாறி இருக்கும். நம்ம நார்மலா இருக்க இலை வந்து வெங்காய இலை மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை வந்து ஒரு நாத்தாங்கால 2 இடம் 3 இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வேப்பம் புண்ணாக்க மட்டும் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா கசப்பு தன்மையினால அந்த பூச்சி வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம அடுத்த நேர பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நெல்லு வந்து செங்கால் தாக்கினாப்புல சோலைகள் சிவப்பா தெரியுது சார். நீங்க இப்ப உங்களோட வயலோட சரி உங்க நெல்லு நட்டு எத்தனை நாளுங்க சார் ஆகுது? இப்ப என்ன பருவத்துல இருக்கு? தூர்கட்டும் பருவத்துல இருக்கா? இலைக்கருகள் நோயா இருக்கணும். ஓகேங்களா? நுனியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சருகு மாதிரி காஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றனால இல்ல ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை தத்து பூச்சின்னு சொல்லுவோம். அந்த பச்சை தத்து பூச்சி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அங்கங்க நுனியில இருந்துகிட்டு இலைகள்ல இருக்க சாரை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு நீங்க வந்து வயல்ல போய் பாருங்க, ஒருவேளை பூச்சி பறந்துச்சுதா இல்லையான்னு. ஓகேவா? ஒருவேளை பூச்சி பறக்கல அப்படின்னா இது வந்து நோய்க்கான அறிகுறியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தான். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாணிப்பால் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வந்து கைத்து நல்லா கரைச்சி 20 கிலோ சாணிப்பால 40 லிட்டர் தண்ணியில கரைச்சி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா கரைச்சி வச்சிருந்து அதை வந்து நம்ம 200 லிட்டர் தண்ணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு அதை வயல்வெளி ஃபுல்லா தெளிச்சோம் அப்படின்னா முழுவதுமா இந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். இந்த மாதிரி சாணிப்பால் தெளிக்கும் போது உங்களுக்கு முடிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சூடமோனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்னு இருக்கு, உயிர்கொல்லி. ஓகேங்களா? அதை பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் சூடமோனாஸ். ஆமா, அதை வந்து நீங்க அந்த இதோட கலந்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சில விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புளிச்ச மோர் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் கலந்துக்கிட்டு நீங்க தெளிச்சிங்க அப்படின்னா இந்த நோயை வந்து இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்திடலாம். இதுக்காக ஒரு பூஞ்சான கோழி வாங்கி நம்ம கடையில வாங்கி அதுக்கு செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா ஐயா? ஐயா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா நெல், நல்ல தோசை, நல்ல மழை பெஞ்சு. ஆமா, நல்ல மழை பெஞ்சு பயிர் சாடுறதுலாம் நல்லா இருக்கு. நானே ஒரு 300 மூட்டை சீடு 520 சீடு கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி கொடுத்து எங்க விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன் சார். ஓகே சார், நல்ல நெல் போல உயரத்துல இருக்கு சார். ஓகே சார்,
நெல்லு நல்லா அருமையா வருது சார். பட் இப்ப வந்து இந்த மாதிரி சோகை எல்லாம் அப்படியே சகப்ப சகப்பா வருது சார். ஓகே ஓகே ஐயா, இது ரெண்டோட அறிகுறியா தான் இருக்கணும், மத்தபடி இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா, இதுக்கு அப்புறம் அது மட்டும் நீங்க பாத்து பூச்சியோட தாக்கமா இல்ல இருக்கா என்ன கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்குள்ள வந்து கொடுத்து நம்ம அதை கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஜெயராமன் சார், இல்ல நீங்க 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 இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க இல்ல ஜெயராமன் சார், இப்போ உங்களுக்கு இதை குறித்த மேலும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய செடிகளை நீங்க போட்டோ எடுத்து கூட வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கலாம். சாரோட நம்பர் உங்களுக்கு நிகழ்ச்சியின் முடிவில் கொடுப்போம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெற்பயிரையும் சரி அந்த பூச்சி மருந்தையும் ஒரு போட்டோ எடுத்து மட்டும் எனக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு என்னன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன். இல்ல அது கம்பளா அப்படின்றது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியல, நீங்க வந்து கம்பெனி நேம் ஓட சொல்றீங்க. புரியுது புரியுது புரியுது, அது வந்துங்க ஐயா அந்த மருந்து கொண்டு வந்து எல்லா ஏரியாவிலையும் இப்ப ஏழாச்சியே திருமணம் விக்கிறாங்க, அதுதான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே தரமா ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் முன்னாடி, ஆணை கும்பா நோய் உண்டுன்னு சொல்லி ஒரு தரம் பண்ணினேன். ஐயா ஒரு நிமிஷம், இப்ப எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா, நம்ம வயிறுல அந்த பூச்சி வந்திருக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படின்னா மட்டும், அதுவும் பொருளாதார சேதனையை தாண்டி போயிருச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் நோய்க்கொல்லி மருந்துக்கும் போகணும், இல்லைன்னா நம்ம வந்து அடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஓகேங்களா, அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நம்ம கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஜெயராமன் சார், நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம், நீங்க மட்டும் இல்லாம அந்த ஊர் பகுதியில் இருக்கிற மக்களும் பயன்பெறணும்னு உழைச்சிட்டு இருக்கீங்க, உங்க உழைப்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம மத்த நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லீங்களா, நீங்க என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 டன் பேடி சீட் வந்து கோயம்புத்தூர் டீப் காட்ல இருந்து வாங்கி எங்க விவசாயிகளுக்கு போரா கொடுத்து நல்லா ரொம்ப நல்லா அருமையா இருக்கு மேடம் நெல். சரிங்க, இப்ப நீங்க விதைச்சிருக்கிற நெல் பாழாக கூடாது, எப்படியும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? நெல் மட்டும் இல்ல மேடம், எங்க ஏரியாவில் எனக்கு நல்ல சரி சரி வந்து எனக்கு வந்து எனக்கு இப்பயே பேர் நல்லா பேர் இருக்குது, ஒரு காலத்து நெல் கூட இல்ல, நல்லா பயிர்ச்சியா இருக்குது. இப்ப வந்து கடைசியில வந்து சிகப்பா தோகை மனிதர்களுக்கு எப்படி பாக்டீரியால நோய் வருதோ அந்த மாதிரி வருமுன் காப்போம் நம்ம சில தடுத்து முறைகள் இருக்கு, அந்த மாதிரி பயிர்களுக்கு இருக்கு. இருக்கு மேடம், இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெல்ல நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமா தான் பரவணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பூஞ்சான்கள் மூலமா பரவணும், அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்டீரியா மூலமா பரவணும், அடுத்தது மூலியம் பாத்தீங்கன்னா வைரஸ் மூலமா பரவணும். இந்த வைரஸ் மூலியமா பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதை டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம், அதாவது ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு கொண்டு வரது பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி மூலியமா தான் நடக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த பாக்டீரியா மூலமா பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நோய்கள் தான் இருக்கு, பாக்டீரியா இலைக்கறிகள் நோய்னு சொல்லலாம், நமக்கு பொருளாதார சேதனத்தை கொடுக்கறது. இதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுக்கு ஒரு எளிமையான முறைன்னு பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து விதைய வந்து ஊற வச்சு தான் நாத்தாங்களுக்கு தெளிப்பாங்க. அந்த ஊற வைக்கிற தண்ணியில சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அதை வாங்கி நம்ம சூடோமோனாஸ் கலந்து ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்தில் கலந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து அந்த விதையை வந்து நம்ம நாத்தாங்கால விட்டுட்டோம் அப்படின்னா விதை மூலமா பரவக்கூடிய ஒரு சில நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கட்டுப்படுத்திடும். அடுத்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாத்து விட்டுட்டோம், நாத்து வந்து வயசு ஆயிருச்சு 25-24 மேலே வந்துருச்சு அப்படின்னா அந்த நாத்தை பறிச்சு அதை வந்து சூடோமோனாஸ் அப்படின்ற ஒரு மருந்து சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு 40 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கி வச்சுக்கிட்டு அந்த நாத்தோட வேர்ப்பகுதியை அதில் நினைக்கணும், நினைச்சு அப்புறமேட்டு கொண்டு நட்டோம்னாலும் முழுவதுமாக இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இல்லை இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து
விவசாயிகள் நடவு பண்ணிக்கலாம், ஆளுகள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஏக்கர் நெல் வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு ஒரு கிலோ அப்படின்ற விதத்தில் 20 கிலோ வந்து 20 25 கிலோ மக்கிய தொழுவுரத்தில் இந்த சூடோமோனாஸ் அப்படின்றத நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வயல்வெளியில் சீராக தெளிச்சிடணும். தெளிச்சிட்டு நம்ம நடவு நடவு பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா இலைக்கறிகள் நோயும் சரி ஒரு சில நோய்க்கான காரணிகள் நம்ம வயல்வெளியில் மண்ணில் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடும். தெளிப்புங்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம பயன்படுத்தணும்? மேடம் இப்போ நீங்கள் விதை நிறுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்புறமேட்டுக்கு வந்து நாற்றை வந்து நினைச்சு அதையும் பண்ணிட்டீங்க வேற நினைச்சு வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு ஒரு தடவை சூடோமோனாஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிரில் வந்து பூக்குற டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு இன்னைக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு நெல் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு செடியும் வந்து மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 10 நாள் மட்டும் எந்த ஒரு விதமான பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை வந்து பூஞ்சானக்கொல்லி மருந்தோ எதுவுமே நம்ம தெளிக்கக்கூடாது. ஏன்னா அது மகரந்த செரிக்கை கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நெல் வந்து காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே மகரந்த செரிக்கையை முடிச்சிடும். பட் இருந்தாலும் அந்த நாட்கள் மட்டும் ஒரு 5 நாள் மட்டும் நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்த வித ஒரு ஆக்டிவிட்டிஸை கூட நம்ம பண்ணிக்கலாம். நோய்க்கணக்கு நோயோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்தி வச்சுக்கும் நமக்கு பாதிப்பு கொடுக்காது. சார் நீங்க ஆரம்பத்துல முதல் கேள்வி கேட்கும் போதே சொன்னீங்க குலை நோய் தாக்கம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குலை நோய் அப்படிங்கறது எப்பெல்லாம் வரும், இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இப்போ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் சரி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களையும் மேடம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா குலை நோய் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்துருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிபிடி 5204 அப்படின்னு சொல்லுவாங்க. குலை நோயை பத்தி கண்டினியூவா பேசுவோம். அதுக்கு முன்னால ஒரு நேர் வெயிட் பண்றாங்க, ரொம்ப நேரம் பேசிருப்போம். ஹலோ வணக்கம் சார், வணக்கம். சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க, உங்க பேரு? சந்திரசேகர் சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார் கிட்ட கேக்கலாம். சார் இப்ப வெயில வந்து கருது வந்துருச்சு சார், சரிங்க சார். வந்து புகையம் தாக்குதல் மாதிரி அங்கங்கும் வெள்ளையிலே இருக்கு சார். அது புகையான் தாக்குதல் தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? தாக்குதல் கிடையாது ஓகேங்களா. இப்ப வெள்ள வெள்ளையா இருந்துச்சு அப்படின்னா இலை சுருட்டு புழு. இலை சுருட்டு புழு என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள் இருக்க பசுங்கணியத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுரும். சாப்பிட்டுச்சு அப்படின்னா இலைகள் வந்து அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும் ஓகேங்களா. இப்ப புகையான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்டோட அடிப்புறத்துல மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா, புரியுதுங்களா? தண்டோட அடிப்புறத்துல மட்டும்தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்க வயல்கள்ல? கருது வெளியே வரும்போது கருது ஃபுல்லாவே வந்து வெளியா இருக்குங்க சார். ஒரு நிமிஷம் சந்திரசேகர் சார், நீங்க கேக்குறது புரியுது. நீங்க வந்து இலை கருகள் நோயா, குலை நோயா, புகையான் நோயா நீங்க கண்டுபிடிக்கலையா இன்னும், இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த செடியுடைய தாக்கம் எப்படி இருக்கு, அதனுடைய நிறம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சார் பதில் சொல்லுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இப்ப நீங்க கதிர் வந்துருச்சா உங்க வயல்ல இருந்து வயல்ல? ஹலோ ஹலோ சார், ஐயா உங்க வயல்ல கதிர் வந்துருச்சா, வெளியே வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப அந்த கதிர் வந்து உங்களுக்கு வெள்ள கலர்ல இருக்கு அப்படித்தானே சொல்றீங்க? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க அந்த கதிரை போய் இழுத்து பாருங்க ஓகேங்களா. அந்த கதிர் வந்து இழுத்து பார்க்கும் போது ஈஸியா வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது குருத்து பூச்சியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஓகேங்களா. அதுலேருந்து குருத்து பூச்சி ஒருவேளை தாக்கிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வர கதிர்கள் எதுவுமே வந்து மணி வைக்காது ஓகேங்களா. அப்படியே பதறா போயிடும், வெள்ள வெள்ளையா இருக்கும் ஓகேங்களா. நீங்க சொல்ற அறிகுறிகளை பாத்தீங்க அப்படின்னா அது குருத்து பூச்சியோட தாக்கமா தான் இருக்கு ஓகேங்களா. இல்ல அப்படின்னா குலநோய் ஒரு சில டைம் வந்துச்சு அப்படின்னா கதிர் வந்து அப்படியே சாஞ்சிரும். கதிர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு இலை வந்திருக்கும் ஓகேங்களா. அந்த இலைக்கும் கதிருக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்துல புள்ளி மாதிரி வந்து அந்த கதிர் வந்து அப்படியே சாஞ்சிரும் ஓகே. இது ரெண்டுல இருக்க அறிகுறி எதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்துக்கலாம். இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அது குருத்து பூச்சியோட தாக்கமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போயிருந்தது வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஏன்னா அது அடுத்தடுத்த இதுக்கு வந்து பரவாத மாதிரி பாத்துக்கணும் ஓகேங்களா. இல்ல அது குலை நோயோட தாக்கமா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பூஞ்சான கொல்லிகள் இருக்கு ஓகேங்களா. அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் அப்படின்ற விதத்துல வாங்கி தெளிச்சிங்கனாலும் அதை கட்டுப்படுத்திடலாம். நன்றி சார், நன்றி.
சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் அந்த குலை நோயை பத்தி. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப குலை நோய் பாத்தீங்கன்னா மேடம், ஆரம்ப காலகட்டத்தில் இலைகள்ல சிவப்பு நிறத்துல கண் வடிவ புள்ளிகள் மாதிரி கண்ணு மாதிரியே இருக்கும், சின்ன சின்ன புள்ளிகளா. அது ஒரு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை ஒன்று ரெண்டு இருக்கும். எல்லா நோய்களுமே எல்லா காலகட்டத்திலையும் வரும், பட் அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அது நிறைய பெருக ஆரம்பிக்கும். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாகை மாவட்டத்திலையும் சரி, தஞ்சாவூர் திருவாரூர் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு குலை நோயோட தாக்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்துச்சு. அதாவது வந்து தூர் வெடிக்கும் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தூர் வெடிக்கும் பருவத்திலே பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு நிற கண் வடிவ புள்ளிகள் அங்கங்க தெரியும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய்க்கான காரணிகள் வந்து நல்ல அதுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த கண்வடி புள்ளிகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். ஒரு கண்வடி புள்ளி இன்னொரு கண்வடி புள்ளியும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இலை வந்து முழுவதுமாவே மஞ்சள் ஒரு மாதிரி சிவப்பு கலர் ஆகி அது வந்து ஒளிச்சேர்க்கை செய்யற இலை திறனை வந்து இழந்துரும். அப்படி திறனை இழந்துருச்சு அப்படின்னா அந்த தாவரம் அங்கேயே மக்கி போன மாதிரி ஆயிரும். அப்படியே திட்டு திட்டு அங்கங்க அப்படியே வந்து அந்த பிளான்ட் வந்து பிளான்ட்டோட குரோத் வந்து அப்படியே வளர்ச்சி குன்றி காணப்படும். இதுதான் வந்து குலை நோயோட ஆரம்ப கால அறிகுறிகள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கதிர் வருதோ அப்போ அந்த குலை நோயோட தாக்கம் இருக்கும். இதுக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூடோமோனாஸ் அப்படின்றத வந்து நம்ம நிறைய விதை நிறுத்தி பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாதகமான ரகங்கள் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலை நோய் வந்து நம்ம மாவட்டத்தில் அதிகமாக வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிபிடி அப்படின்ற ஒரு ரகம். இது வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய சந்தைக்கு வந்து நிறைய போகுது அப்படின்றனால மக்கள் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க. இது இந்த தாவரம் சாரி இந்த ரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய் நிறைய பூச்சிக்கு வந்து இதுவே கூப்பிடுற மாதிரி பயிர். ஓகேங்களா, அதனால தான் இந்த குலைநோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இதில். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசைக்கிளோல் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்கு, பூஞ்சான கொல்லி. அந்த பூஞ்சான கொல்லியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் பெர் ஏக்கருக்கு என்ற விதத்தில் 200 தண்ணியில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோயை முழுவதுமாக கட்டுப்படுத்திக்கலாம். இதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இலைகளில் வரும்போதே நம்ம வந்து கட்டுப்படுத்திடணும். இல்லை நம்ம அதை அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து கழுத்து குலை நோயாக வந்து கதிர் வரும்போது வரும். அப்படி அந்த டைமில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா கதிர் எல்லாமே வந்து பதறா போயிடும். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இலைகளில் வரும்போதே நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோய் அடுத்த இதுக்கு வர பரவாத மாதிரி கொண்டுக்கலாம். கண்டிப்பாக இல்ல, இப்போ நீங்க ரகங்கள் பத்தி பேசின உடனே இன்றைய காலகட்டத்துல மட்டும் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே வந்து ஒரு புதிய புதிய ரகங்களை மக்கள் கண்டுபிடிச்சிட்டேதான் இருக்கிறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் அப்படிங்கறது என்னைக்குமே அழியாது. இந்த பாரம்பரிய ரகங்களை எப்படி நம்ம பராமரிக்கலாம், இது எந்த அளவுக்கு நமக்கு குரோத் கொடுக்கும் நினைக்கிறீங்க மேடம்? பாரம்பரிய ரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் ஒவ்வொரு விவசாயியும் அவங்களோட விருப்பத்தின் பேர்ல ஒரு 50 ஒரு 100 அப்படின்ற மாதிரி அவங்களே வயல்களை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரகங்கள்? அந்த மாப்பிளை சம்பான்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து ஜீரக சம்பா அப்படின்னு சொல்றாங்க, அடுத்து பார்த்தா கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, நிறைய ரகங்கள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருமண ஆகரமின்றதுக்கு இருக்க ஆண்மகன்களுக்கு மாப்பிளை சம்பா கொடுங்க அப்படின்னு பாருங்க, அடுத்தது வந்து மகளிருக்கு வந்து ஒரு சில ரகங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்டைய காலத்துல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த ரகங்கள் என்ன பண்ணணும், அதிகமா வந்து மகசூல் கொடுக்காது. ஒரு ஏக்கருக்கு நம்ம பயிர் செய்யறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 கிலோ 1500 கிலோ குள்ள தான் எடுக்க முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ரகங்கள் எல்லாமே நல்ல வளரக்கூடிய ரகங்கள். பெரும்பாலும் வந்து நம்ம சம்பா பயிர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சம்பா தாளடின்னு சொல்லி நம்மளோட ஆகஸ்ட் செப்டம்பர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர் செய்வோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் மட்டும்தான் போட முடியும். குருவைக்குன்னு உள்ள ரகங்களும் இருக்கு, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த டெல்டா மாவட்டங்களில் தண்ணி வரும்போது தான் அவங்க பயிர் செய்வாங்க. இந்த சைடு வேணா குருவைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாரம்பரிய ரகங்களையே. அது வேணா நிகழ்ச்சி முடியல கூட அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுங்கள்ட்ட வந்து நீங்க விதையை வாங்கிக்கிட்டு நீங்களே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்தெந்த விவசாயிகள் வந்து விருப்பப்படுறாங்களோ அவங்களும் பாரம்பரிய ரகத்தை போடலாம். இந்த பாரம்பரிய ரகத்தை போடுறதுனால நமக்கு ஒரு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து அதிகமான பூச்சிக்கும் நோய்க்கும் ஆளாகாது. அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை, ஓகே, ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். அதனால நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கோ பூஞ்சான கொல்லி மருந்துக்கோ உடனடியாக போகணும் அவசியமும் இல்லை. அதனால வந்து மகசூல் கம்மியாக கொடுத்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய ரகங்களை வந்து மக்கள் அதிகமாக விரும்பி உணவு உண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து ஒரு கிலோ அரிசி பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற ரகத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அதை வந்து இது ரெண்டையும் வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால பாரம்பரிய ரகத்தையும் நம்ம பயிர் செய்யலாம். நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டா சார் கிட்ட பேசலாமே. தஞ்சாவூர் மாவட்டம் பேசுறேன் சார், பரமசிவம். பரமசிவன் சார், உங்க கேள்வி என்னன்னு கேக்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வந்து இப்ப இந்த குருத்து பூச்சி தாக்குதல் வந்து தெரியவே மாட்டேங்குது சார், ஆனா கதிர் வரும்போது மின்கதிரா வருது, அது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும்? ரெண்டாவது வந்து இந்த பொருளாதார சேத நிலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது வந்து அந்த பொருளாதார சேத நிலைனா எத்தனை பெர்சன்டேஜுக்கு மேல வந்து போனாக்க பொருளாதார சேத நிலை, எத்தனை பெர்சன்டேஜுக்கு கீழே இருந்தாக்க பொருளாதார சேத நிலை இல்ல, அது மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த
அந்த அடிப்படையில கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐயா, இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வெண்கதிர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா வந்து குருத்து பூச்சினால வர்றதுதான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு 10% சொல்லுவோம். ஓகேங்களா, 10%க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அந்த பொருளாதார சேத நிலையை தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஓகேங்களா, இதுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வயல்வெளிகளில் அப்பப்போ நீங்க சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி அப்படின்றது தூர்வெடிக்கும் பருவம் இருக்கும் பாத்தீங்களா, அப்பயும் வரும். ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு பெரிய பொருளாதார சேதனையே கொடுக்காது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து பொருளாதார சேதனையே கொடுக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த மருந்து வந்து இரண்டு வடிவத்தில் கிடைக்கும். ஒன்று குருணையாகவும் கிடைக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் கரைச்சி அடிக்கலாம், அந்த மாதிரி மருந்து இருக்கும். இப்போ குருணையாக கிடைக்கிற மருந்தை வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 7.5 கிலோ அப்படின்ற வீதத்தில் 20 கிலோ மணலில் கலந்து நீங்கள் வயல் ஃபுல்லாக சீராக தெளிச்சு விடணும். இல்லை நம்ம தண்ணி மூலமாக கரைச்சி கைத்தளிப்பான் மூலமா தெளிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மருந்தையே 400 கிராம் அப்படின்ற வீதத்தில் 200 தண்ணியில் வந்து கரைச்சி நம்ம வயல்வெளிகள் ஃபுல்லாக தெளிச்சோம் அப்படின்னா இந்த பூச்சியை வந்து முழுவதுமாக கட்டுப்படுத்திடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இனக்கவரிச்சி பொறி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த இனக்கவரிச்சி பொறியை வந்து வயல்களில் வாங்கி வச்சா கூட நம்ம ஆண் அந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வயல்களுக்கு அந்த இனக்கவரிச்சி பொறியில் வந்து விழுந்துடும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா அது மறுபடியும் வந்து இனச்சேர்க்கை செஞ்சு நமக்கு நிறைய பூச்சிகள் வரதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒட்டுண்ணிகள் இருக்குது, ட்ரைகோட்ரமா அப்படின்ற ஒட்டுண்ணிகள் இருக்கு, அதை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஒட்டுண்ணிகளோட அட்டைகள் வாங்கி முட்டை ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம், அந்த அட்டையை வாங்கிட்டு வந்து நம்ம வயல்வெளிகளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டு அட்டையிலேருந்து வெளிவர ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குருத்து பூச்சி வந்து எங்கெங்க வந்து முட்டை போட்டு வச்சிருக்கோ அந்த முட்டையில போய் முட்டை போட்டுரும். அப்படி முட்டை போட்டுருச்சு அப்படின்னா குருத்து பூச்சிக்கு முட்டையிலேருந்து குருத்து பூச்சி வெளியே வராது, இந்த ஒட்டுண்ணிகள் தான் வெளியே வரும். அதனால வந்து இந்த மாதிரி முறைகளை கையாண்டோம் அப்படின்னா இந்த பூச்சியோட பாதிப்பை முழுவதும் நம்ம கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஐயா சார், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் என்ன சொன்னாங்கன்னு? குருத்து பூச்சி அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய நேயர்களுக்கும் அது நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. இதை குறித்த சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம் சார் கிட்ட. வாங்க சார். நம்ம ரொம்ப ஒரு நேயர் கேட்டதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னு ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு போகும், இல்லனா இன்னொரு வயல்வெளிகள்ல இருந்து இன்னொரு வயல்வெளிக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொறி பயிர் அப்படிங்கிறாங்க. இந்த பயிர் வகைகளை பூச்சி தாக்காமல் இருப்பதற்காக மாற்று பயிர்களை ஒரு செடிகளை சுத்தி நட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த வகையில சாத்தியம்? அப்படி நட்டாக்கா நிச்சயம் பூச்சிகள் கட்டுப்படுமா? மேடம், பொறிப்பயிர் அப்படின்றது ஒரு சில ரகங்களுக்கு, அதாவது மக்கா சோளம் இது மாதிரிக்கு வந்து நம்ம வயறு வயறு வெளில ஓரமாக போடுவாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடலை செடி, கடலை வந்து பயிர் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி சொல்கிறது, மக்கா சோளம் இதை வந்து தெளிச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆமணுக்கு அங்கங்கே போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஆமணுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடலையை தாக்கக்கூடிய ஒரு சில பூச்சிகளும் சரி அதுக்கெல்லாம் வந்து விருப்ப பயிர் மாதிரி அந்த பூச்சிகளுக்கு, அதனால் ஆமணுக்கு செடிக்கு போயிடும் அதிகமாக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆமணுக்கு மரத்தை மட்டும், அந்த ஆமணுக்கு செடியை மட்டும் வெட்டி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சியோட தாக்கத்தை ஒவ்வொரு பயிருக்குமே நிறைய நன்மை செய்யற பூச்சிகள் இருக்கு. அந்த நன்மை செய்யற பூச்சிகளை நம்ம வயல்வெளியில நோக்கி வர வைக்கணும். அப்படி நன்மை, இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் யாருமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் எதையும் பயன்படுத்தலை. பயன்படுத்தாமல் தான் அவங்க விவசாயம் பண்ணினாங்க, நமக்கு வந்து நெல்லை விளைவிச்சு மகசூல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் 1960 அப்புறம் நம்ம யூரியா அது மாதிரி உரங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட பூச்சிக்கொல்லி மருந்து, பூஞ்சான கொல்லி மருந்து இதை நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் நம்ம வந்து இப்போ விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் டேரெக்டாக போய் கடையில் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி வயல்வெளியில் தெளிக்கிறாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணத்தில் குறி போட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருக்கும், மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும், ஊதா வண்ணத்தில் இருக்கும், பச்சை வண்ணத்தில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு வண்ணத்தில் இருக்க குறிகள் இருக்க மருந்துகளை பற்றி அது ரொம்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்தாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து விவசாய விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml தான் போடணும், 0.5 ml தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த மருந்தை மட்டும்தான் அந்த அளவில் அந்த மருந்தை அந்த அளவில் மட்டும்தான் விவசாயிகள் அடிக்கணும். பூச்சி கைத்தளிப்பான் மூலம் கொண்டு அடிக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் நம்ம வயல்வெளிகளில் இருக்க நிறைய நன்மை செய்திகள் பூச்சிகள் வந்து இறந்து போகாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து நம்ம அந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து இந்த மருந்து குளோரி பயிர் பச ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அது 1 ml சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அவங்க பல்வேறு சோதனை செஞ்சுருப்பாங்க. அந்த சோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் இறந்து போகாத மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி இதை மட்டும் நம்ம பயன் பண்ணணும். அதே நேரத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வயல்வெளிகளை சுற்றி, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல் வயலை சுற்றி அதிகமாக வந்து மலர்கள் இருக்க பயிர்கள் வந்து பயிர் செய்ய சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வரப்பு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸில் சொல்லுவோம், அதாவது வந்து பச்சை பயிர், உளுந்து, இந்த மாதிரி பயிர்களை வந்து அதிகமாக தெளிச்சு விடுங்க. இது இல்லாமல் சனப்பயின்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அதிகமாக தெளிச்சு நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா இது வந்து நல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் சூரியகாந்தி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம நன்மை செய்கிற பூச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலருக்கு தான் அதிகமாக வரும் நன்மை. அதே மாதிரி அதில் இருக்க மகரந்தத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் அது உயிர் வாழும். அதுக்குள்ளே தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெல் வயலில் இறங்கி அங்கே இருக்க ஒரு சில பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கே போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ நன்மை செய்கிற பூச்சிகளை நம்ம வயல்களுக்கு நிறைய வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தீமை செய்கிற பூச்சிகள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளி வந்து பறவை தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து பிளஸ் சிம்பிளில் பிளஸ் சிம்பிள் மாதிரி குச்சியை கட்டி அதை வயல் வைக்க வைக்க சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அடிமட்டையை அப்படி தலைகளாக கவுத்து வைக்க சொல்லுவோம். இது எதுக்கு வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இதனால் ரெண்டு வித நன்மைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயல்வெளிகளில் இலை சுருட்டு புழு அப்படின்றது நெல்லில் வந்து அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். அந்த இலை சுருட்டு புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பூச்சிகள் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஈஸியாக வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல்வெளிகளில் இந்த தென்னை மட்டையெல்லாம் பறவை தாங்கிகளாக வச்சோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குருவிகள் வந்து அதில் உட்காரும். இப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், கருப்பு கலரில் குருவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குருவிகள் வந்து வயல்வெளிகளில் நின்றுக்கிட்டே இருந்தால் அந்த புழுவை வந்து எடுக்க முடியாது. ஒருவேளை வந்து நம்ம அது உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியை உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த புற பறவைகள் வந்து ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்துச்சு அப்படின்னா வயல்வெளிகளில் இருக்க எல்லா பூச்சிகளையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புழு முழுவதுமா எடுத்துரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சி மருந்துக்கே போக தேவையில்லை. என்ன பண்ணலாம் அப்போ பறவைகள் வந்து உட்காரணும் அப்படின்னா அந்த செடி மேல உட்கார முடியாது நமக்கு தெரியும், அதுக்கு சப்போர்ட் தேவை, என்ன பண்ணலாம்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா பறவை தாங்கிகள்னு சொல்றோம், அது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் மாதிரி குச்சியை நம்மளே வந்து மூங்கில் மரத்தையோ மட்டையோ குச்சி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வயல்வெளிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 10 or 15 அங்கங்க வச்சா மட்டும் போதும். இது முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம தென்னை மரத்தோட மட்டை கீழே விடுவோம். பழுது போய் பழுதானதுக்கு அப்புறம் அந்த மட்டையை வெட்டிட்டு அடிமட்டையை மேலையும் நுனி மட்டை கீழையும் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா பூச்சிகளுமே வந்து உட்காரும். இப்ப பகல் நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குருவிகள் வந்து உட்காந்து நம்ம வயல்வெளிகளுக்கு புழுவை எடுத்து சாப்பிட்றோம். இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா பறவைகள் வராது. ஆமைக்கு நல்லா கண்ணு, சாரி ஆந்தைக்கு கண்ணு நல்லா தெரியும். அந்த ஆந்தை வந்து நிறைய உட்காந்து வயல்வெளிகளுக்கு எலியை எடுத்து சாப்பிட்றோம். எலி வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதனையை வந்து கொடுக்கும் நம்ம வயல்வெளிகளில். இப்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, பட் ஆனால் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தடுப்பு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி பறவை தாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய ஆந்தைகள் உட்காந்துச்சு அப்படின்னா அது குறிப்பாக வந்து ஒரு சில எலிகளை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எலிகளோட பாதிப்புல இருந்தும் நம்ம வயல்களை காப்பாற்றிக்கலாம். இதில் ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கு. இந்த பறவை தாங்கிகள் இப்போ எல்லா நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா இலை கருகள் நோயோ இல்ல புகையானோ ஆணை கொம்பனோ எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் பூச்சி, இந்த தாக்கத்தினால இந்த நோய் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த எலி தொல்லை அப்படிங்கிறது பெரும் தொல்லையா இருக்கு விவசாயிகளுக்கு, அது எதிரியா கூட இருக்கு. புழு எப்படி நண்பனா இருக்கும் அந்த மாதிரி எதிரியா வந்து எலி இருக்கு. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறீங்க? ஆந்தையை மட்டுமே பயன்படுத்த முடியுங்களா? ஆந்தை நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இல்ல இப்ப இருக்க காலகட்டத்துல. பட் இதுக்கு எளிமையான முறைகளை கையாண்டு நம்ம பண்ணணும். இதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் மேடம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அந்த கெமிக்கலை நீங்க பயன்படுத்திட்டு உங்களோட கையோ இல்ல விவசாயிகள் வந்து கை தெளிப்பு மூலம் தெளிக்கும் போதோ இல்ல அந்த மருந்தை வந்து பயன்படுத்தும் போதோ ஒழுங்கா சுத்தம் பண்ணாம நம்ம உணவு உண்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் அந்த மருந்து எல்லாமே. அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் உடனே வந்து மருந்து பூச்சிக்கொல்லிக்கோ அந்த ரோடன்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு போயிடாதீங்க. இதுக்கு இயற்கையான முறைகளை கையாள சொல்றோம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் கிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வயல்வெளிகளில் பொரியில் வந்து கொஞ்சோண்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயை கலந்து அதை வந்து பொறிகளில் கலந்து அங்கங்கே அந்த கிட்டியில் வச்சு வயல்கள் வச்சிருவாங்க. மாலை நேரங்களில் வச்சுட்டு அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து எலி வந்துருச்சு அப்படின்னா அதில் மாட்டிக்கும் இறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையை கையாண்டு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் விவசாயிகளே நிறைய அவங்களோட ஒரு சில முறைகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலிக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மேடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து அது வந்து பண்ணணும், ஒரு சில இடத்த போய் கடிச்சு அந்த பல்லை வந்து சமநிலைப்படுத்தி வச்சுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்பாளி காய் இருக்குல்ல மேடம், அதை மட்டும் கட் பண்ணி வயலில் விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு ஹலோ, வணக்கம். வணக்கம்.
சார், பொதிகை தொலைக்காட்சி, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். உங்க பேரு? போலூர். சுரேஷ். சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் கிட்ட கேக்கலாம். சொல்லுங்க. உங்களோட கேட்டுருச்சு, கேட்டுருச்சு. உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பூச்சிகள் எதுவும் வயல்வெளியில பாத்தீங்களா? பூச்சி இல்ல சார். ஓகே, இது வந்து பாக்டீரியா இலைக்கருகள் நோயா தாங்க இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து மருந்துகள் இப்போ நான் இந்த நிகழ்ச்சி முடியல, என்னோட நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து போட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சி விடலாம். இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாணிப்பால் கரைசல் இதுக்கு கொடுத்தீங்கனாலே இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த நிலைக்கு கொண்டு வந்துடலாம் நீங்கள். ஓகேங்களா? இது ஒன்று பண்ணலாம். இல்லை அப்படின்னா மருந்துகள் இருக்கு. ஓகேங்களா? காப்பர் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி ஒரு மருந்து, அதோட வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட், அப்புறமேட்டு காப்பர் ஹைட்ராக்சைடு, ஒரு காம்பினேஷன்ல மருந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த மருந்தை வாங்கி நீங்க வந்து தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா பாக்டீரியமைசின் அப்படின்னு சொல்லியே ஒரு மருந்து ஒன்று விற்கிறாங்க கடைகளில். ஓகேங்களா? அந்த மருந்தை வந்து ஒரு ஒரு டேங்குக்கு வந்து 5-8 கிராம் அப்படின்ற விதத்துல நீங்க கலந்து கை தெளிப்பது மூலமா தெளிச்சிங்க அப்படின்னா இந்த நோய் வந்து கட்டுப்படுத்தி நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஒருவேளை வந்து இது பூச்சிக்கினால ஏதாவது பாதிப்பா இருக்குன்னு நீங்க பாத்துட்டு சொன்னீங்க அப்படின்னா பூச்சி மூலமா பாத்தீங்கன்னா இந்த பச்சை தத்து பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பச்சை தத்து பூச்சி வந்தாலும் இலைகள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளா அப்படியே காஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பாத்து சொன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் இருக்கு, அதை உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம். இதை மட்டும் நீங்க வயல்வெளியில ஒரு தடவை பார்த்துட்டு நிகழ்ச்சி முடியல, என்னோட நம்ம என்னோட அலைபேசி நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறோங்க ஐயா. ஓகே சார். சுரேஷ், நன்றிங்க சார். இப்போ நம்ம எலி தொலை பத்தி பேசிட்டு இருந்தோம். தக்காளி காய் தவிர மற்ற என்ன இயற்கை பயன்படுத்தலாம்? இப்ப நாகை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கருவாடு உற்பத்தி அதிகமா இருக்கு. அந்த கருவாடுல இருந்து நிறைய வேஸ்ட் வரும், அதாவது நல்ல கருவாடு எடுத்துட்டு வந்து தூள் எல்லாம் இருக்கும். அதுல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிமெண்ட் நம்ம கட்டடத்துக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த சிமெண்ட்டை கொஞ்சமா கலந்து அந்த இதுல வைக்கிறாங்க. எப்படி சொல்றது, கருவோட கலந்து வைக்கிறாங்க ஒரு சில விவசாயிகள். வச்சுட்டோம் அப்படின்னா அது எலி சாப்பிட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பாதிப்பு கொடுத்து அது வந்து எலி வந்து அடுத்தடுத்த வயலுக்கு போகாத மாதிரி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எளிமையான முறைகள் இதுக்கு பறவை தாங்கிகள் அதிகமாக வைக்கணும். பறவை தாங்கிகள் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய வந்து ஆந்தைகள் வந்து உட்காரும், நிறைய வந்து எலியை பிடிச்சி சாப்பிடும். இதுதான் இப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும், பூச்சிக்கொல்லி மருந்துக்கு போகணும். அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கையாளுறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கையாளாமல் அது வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலி வந்து மனிதர்களை விட ரொம்ப அறிவானது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த உணவை கொண்டு போய் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா எலி சாப்பிடவே சாப்பிடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்னும் நாளை மறுநாள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த உணவு வைக்க போறீங்க அப்படின்னா இன்றோ நேற்றோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பூச்சிக்கொல்லி மருந்து கலக்காத ஒரு சில உணவை கொண்டு வைக்கணும். வச்சு அதை அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட வரோம் அப்படி பண்ணினா மட்டும்தான் இது பண்ணணும். அதே நேரத்தில் இந்த மருந்தை வந்து நீங்கள் உணவில் கலந்து வைக்கும்போது ஒரு சில எலிகள் வந்து எடுத்து சாப்பிட்டு இறந்து போகும், ஒரு சில எலிகள் வந்து சாப்பிடாது. அப்போ பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் அங்கங்கே பொட்டலமாக நம்ம வச்சிருவோம், அதை காலையில் போய் உடனே அப்புறப்படுத்தணும். ஏன்னா இதை வேற விலங்குகளோ வேலை ஏதோ எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த உணவு சங்கிலி அப்படின்றது அப்படியே பாதிக்கப்படும். அதனால நம்ம ஒரு வேலை எலிக்கு வந்து ஒரு மருந்து வைக்கிறோம் அப்படின்னா அதை சாப்பிடலை, அது எலி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தணும், உடனே அந்த மருந்து நம்ம உடனே அப்புறப்படுத்தணும். இல்ல, இந்த எலிக்கு வந்து வைக்கிற இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அங்கங்க வைக்கிறதுனால பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் அதனால வராதுங்க. இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க எலி தொல்லைனால இருக்கிற நோய் இன்னொன்னு பூச்சிகளால் வர்றது. இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னீங்க ஒட்டுண்ணி பூச்சிகளை வச்சு கூட நம்ம கவர்ந்து எடுத்து நம்ம கெட்ட புழுக்களை பூச்சிகளை அழிச்சிடலாம் அப்படின்னு, அது எந்த வகையில சாத்தியமே நினைக்கிறேன்? இப்ப ஒட்டுண்ணிகள் வந்து அதிகமா பாத்தீங்க அப்படின்னா நெல்ல வந்து இலை சுருட்டு புழுக்கும் குருத்து பூச்சிக்கும் அதிகமா பயன்படுத்தலாம். குலை குருத்து பூச்சி இலை சுருட்டு புழுக்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகோடர்மா அப்படின்ற ஒரு ஒட்டுணிகள் இருக்கு. அதே மாதிரி ட்ரைகோடர்மால இன்னொரு வகையான பூச்சிகள் ஒட்டுணிகளை வந்து நம்ம குருத்து பூச்சிக்கும் பயன்படுத்தலாம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுப்பாங்க அந்த பூச்சிகளை வந்து ஒரு வித அமௌண்ட்டை செலுத்திட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதை வாங்கி அட்டையில் இருக்கும், அந்த அட்டையை வாங்கி கொண்டு வந்து நம்ம வயல்வெளியில் அங்கங்கே கட்டி விட்டுறணும். அதாவது நெல்லில் இல்லை வேணா ஸ்டாப்லரை வச்சு நம்ம நெல்லோட இலையில அப்படியே பின் பண்ணி விட்டுறோம். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒட்டுணிகள் நிறைய வெளியே வரும். ஒரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் வந்து 100-200 அட்டைகள் சின்ன அந்த அட்டையை சின்ன நம்ம பிரித்து கட்டிக்கலாம். அதே 100-200 ஒட்டுணிகள் வெளியே வரும்போது இந்த ஒட்டுணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூச்சி அதாவது இலை சுருட்டு புழுக்குள்ள புழு எங்கே இருக்கோ அதோட முட்டையில் போய் முட்டை போடும்.
இதெல்லாம் முட்டை ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் போய் முட்டை போடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குருத்துப்பூச்சி எங்கெங்க முட்டை விட்டுருக்கோ அங்கே போய் முட்டை போடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா குருத்துப்பூச்சி முட்டையிலேருந்து குருத்துப்பூச்சியோட புழுக்கள் வந்து வெளியே வராது. எல்லாம் இந்த ஒட்டுண்ணிகளோட முட்டை தான், முட்டைகள் தான் வெளியே, குஞ்சுகள் தான் வெளியே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 15-20 நாளுக்குள்ள நிறைய ஒட்டுண்ணிகள் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். நிறைய ஒட்டுண்ணிகள் எங்கெங்கே தேடி போய் முட்டையை விட்டுருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே இதை முட்டை போட்டு வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சேதனையை தாண்ட விடாது, அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுக்கும். இப்போ ஆணைக்கொம்புக்கும் நிறையா வந்து ஒரு சில ஒட்டுண்ணிகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா இந்த ஆணைக்கொம்பன் வந்து ஒரு பெரிய பொருளாதார சேதத்தை உருவாக்கக்கூடிய பூச்சி கிடையாது, எப்பயுமே வரும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருந்திருக்கும். இந்த வருஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலை வந்ததுனால நிறையா வந்துச்சு. அதுக்கும் பிளாஸ்டிக் எஸ்டர் உரைசி அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுணி இருக்கு, அதை வந்து நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி நம்ம வயல்வெளியில் அங்கங்கே வச்சாலும் கட்டினாலும் முழுவதுமாக இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தி நிலைக்கு கொண்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் பயிர் ரகங்கள் விதைகள் மாத்திரம் இல்லாமல் நம்ம நேயர்கள் வந்து விவசாய பெருமக்கள் உங்ககிட்ட கிட்ட நீங்கள் ஒட்டுண்ணிகளையும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம என்னோட கேவிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கேவிக்கல் இருக்கு, ஒரு ஒருத்தவங்களும் அந்தந்த இடத்துல சூடோமோனாஸ் அப்புறம் பெவேரியா பேசியன் இது மாதிரி நிறைய பூஞ்சான கொல்லிகளையும் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டுணிகள் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேவிக்கல சூடோமோனாஸ் பஞ்சகவியா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஒட்டுணிகளுக்கும் உற்பத்தி செய்யலாங்கிற ஒரு இதில் இருக்கோம். நாங்கள் உற்பத்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாகை மாவட்டத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நம்மளோட சூடோமோனாஸ் ட்ரைகோடோமா விரிடி அந்த மாதிரியும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இப்போ பரவலா இந்த பூச்சி தாக்குதல் இருந்தாலும் கூட சில பேர் சொல்றாங்க உழவியல் முறையில் இந்த பூச்சிகளை நிச்சயமா கட்டுப்படுத்தலாம். அது எந்த வகையில முடியும்? இந்த உழவியல் முறைனா என்ன? உழவியல் முறையில் மேடம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பயிர் செஞ்சு முடிச்சிட்டோம், அடுத்து வந்து நிலத்தை வந்து சும்மா போடாம கோடை உழவு அப்படின்னு சொல்லுவோம். கோடை உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா வயல்வெளிகள்ல நிறைய வந்து பூச்சிகள் வந்து பெரும்பாலான பூச்சிகள் வந்து அதோட கூட்டுப்புழு பருவம் அப்படின்னு சொல்லுவோம். முட்டை அப்புறம் புழு பருவம், அடுத்து கூட்டுப்புழு பருவம், அதுக்கப்புறம் தான் முதிர் உயிரி. இந்த கூட்டுப்புழு பருவம் எல்லாமே மண்ணுக்குள்ள தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை உழவு செஞ்சுட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ வெளியே வந்துருச்சு அப்படின்னா நிறைய பூச்சி பறவைகள் வந்து அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றோம். இந்த ஒரு முறையில் வந்து நம்ம வந்து முழுவதுமாக இந்த இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரகங்கள் ஒரு சில பூச்சிக்கு வந்து எதிர்ப்பு தன்மை உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி ரகங்களை வந்து பயிர் செய்யணும். ஒரு சில ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதகமாக இருக்கும், அந்த மாதிரி ரகங்களை நம்ம பயிர் செய்யக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயிருக்கு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உள்ள இடைவெளி, அந்த இடைவெளியை முழுவதுமாக நம்ம கையாளணும். சும்மா வந்து அப்படியே இப்போ எங்கள் நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சி நடுவாங்க, பட்டம் விட்டு நடுறது அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய மாவட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அந்த இடைவெளி கிடைக்கும். ரொம்ப நெருக்கமாக பயிர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் புகையா நோய் வர்றது கொஞ்சம் குறையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னா நேரடியாக நெல் விதைப்பாங்க. நேரடியாக நெல் விதைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யலை, அதனால் கொஞ்சம் விதைகள் தான் மட்டும் முளைச்சிச்சு, அங்கங்கே இடைவெளி இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருச்சு, அதனால் விதைச்ச எல்லா விதையுமே முளைச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பயிர் ரொம்ப நெருக்கமாக போயிருச்சு. பயிர் ரொம்ப நெருக்கமாக போனோம்னா புகை எனக்கு ரொம்ப சாதகமாக போயிருச்சு. அந்த இடைவெளியை கையாண்டிருந்தாங்க அப்படின்னா புகையனோட பாதிப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரகங்கள் தான், ரகங்களை நம்ம எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களை பயிர் செஞ்சோம் அப்படின்னாலே முழுவதுமாக இதுதான் உளவியல் முறை மூலயமா நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு ஈஸி எளிய முறைகள்னு வச்சுக்கலாம். இல்ல உளவியல் முறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உளவியல் அதாவது நம்ம உயிரியல் முறைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த உயிரியல் முறையிலும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது முடியும் அப்படி பாத்தீங்க ஒட்டுணிகள் மூலமா கட்டுப்படுத்தலாம். ஒட்டுணிகள் இருக்கு, அந்த ஒட்டுணிகளை வாங்கி சொன்ன மாதிரி குருத்து பூச்சிக்கு லேசு சுட்டு புழுக்கு இருக்கு, அதே மாதிரி ஆணை கொம்பன் இருக்கு, இந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள் நிறைய இறை விழுங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்க, அதாவது பிரிடக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தரை வண்டு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாமல் இந்த நிறைய வண்டுகள் இருக்கு, அதெல்லாம் என்ன பொறி வண்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வயல்வெளிகளில் இருக்க தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து நிறைய பிடிச்சி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டுருச்சு அப்படின்னாலே நமக்கு பயிர்கள் வந்து பொருளாதார சேத நிலைக்கு போகாது. இந்த உயிரியல் முறை பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் முறையில் பயோகண்ட்ரோல் ஏஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெவேரியா பேசியான அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சான ஒன்று இருக்குது, மெட்டாரேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கஸ் பூஞ்சானம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வயல்வெளி அதிகமாக பயன்படுத்திட்டே இருந்தோம்னா பூச்சிகளோட தாக்கத்தையும் குறைக்கலாம். இதோட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூடோமோனாஸ் அப்படின்னு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா மேடம், அதை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது நோய்க்கான காரணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே முழுவதுமாக பொருளாதார சேதனையை தாண்ட விடாமல் பொருளாதார சேதனைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரும்பாலும் பயிர் மகசூலை எடுத்துடலாம். சார், நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லா நோய்களை பத்தியும் பார்த்துட்டோம், ஒட்டுணிகளை பத்தி பார்த்தோம், என்ன மாதிரியான பூச்சினால என்ன மாதிரியான நோய் தாக்குதல் ஏற்படுது எல்லாமே பார்த்துட்டோம், எலிகளை பத்தி கூட நம்ம விவரமா பேசிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம தழைச்சத்துக்கள் போடுறோம், நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார், நம்ம பேசிடுவோம். ஹலோ,
வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? பேரு ராமானுஜம். வணக்கம் பேரு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். விழுப்புரம் மாவட்டம். பேரு ராமானுஜம். சரிங்க சார். பயிர் வந்து 251 நட்டிருக்கோம் சார் நாங்க. ஓகே சார். அது ஆனா ஒரு மாசத்து பயிரு. சரிங்க. குருட்டு பூச்சி அதிகமா இருக்கு. சோலை எல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்கு. இலைய சுருட்டு நமக்கு தெரியாது, பட் அந்த இலைய சுரண்டி தின்றுச்சு அப்படின்னா வெள்ள வெள்ளைய மாறி இருக்கும். இலை சுருட்டு புழுனால வரக்கூடிய சேதம். இப்ப குருத்து பூச்சி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதிர் ஒண்ணு வர ஆரம்பிக்கல? இல்ல இல்ல. ஓகே, இப்ப வந்து நுனி குருத்து மட்டும் காஞ்சிருக்கு அப்படித்தானே? குருத்தோட வந்தது அது இல்ல, இது குருத்து பூச்சினால ஏற்படக்கூடிய ஒரு இதுதான். ஓகேங்களா. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒட்டுணிகள் கிடைக்குமா? அங்க உங்க சைடு ஒட்டுணிகள் கிடைக்குமா? ஒட்டுணிகள் கிடைச்சுன்னா அதை வாங்கி கட்டலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு போயிடலாம். ஓகேங்களா. பூச்சிக்கொல்லி மருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடுன்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது வாங்கி கொடுக்கலாம். கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு, கார்ட் ஆப்னு சொல்லி ஒரு மருந்து ஒன்று வரும். ஓகேங்களா, கார்ட் ஆஃப் அந்த கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரின் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு நீங்கள் பார்த்தீங்க உங்களோட வந்து குறுத்து வரல இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 7.5 கிலோ அப்படின்ற விதத்தில் 20 கிலோ மணல்ல கலந்து வயல் ஃபுல்லா சீரா தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டீங்கன்னா இந்த பூச்சியை முழுவதுமா கட்டுப்படுத்திடலாம். ஓகேங்களா. கொடுங்க இல்ல அதுவும் கொடுக்கலாம், பட் நமக்கு எவ்வளவு உங்களுக்கு பொருளாதார நிறைய தாக்கமா இருக்கா? மருந்து இருக்கு அது 50 கிராம். ஓகேங்களா, அது கொடுக்கலாம். இந்த கார்ட் ஆஃப் கேட்டகுல கொடுங்க. இது ரெண்டும் நல்லா கேக்குது. ஓகேங்களா, பட் விவசாயிகள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கோரஜன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் கேக்குதுன்னு சொல்றாங்க. நான் இன்னும் பார்த்தது இல்லை. நீங்க அதையும் கொடுக்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதை கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க கார்ட் ஆஃப் கேட்டகுலோ ஃப்ளூ பெண்டமிடோ அந்த மருந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நாட்டிலே வந்து நாட்டு சொல்லுங்க. லைன் கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு சார். இந்த பூச்சினால் ஏற்படக்கூடிய தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த தழை சத்துக்கள் அதிகமா கொடுக்கறதுனாலயும் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப விவசாயிகள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயிர் வந்து வெளுத்திருந்தாலே உடனே வந்து யூரியாவை அதிகமா வயல போடுறாங்க. அது ஒவ்வொரு விவசாயிகளும் பாத்தீங்கன்னா அரை மூட்டை, ஒரு மூட்டை அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க. நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவு இருக்கு அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 கிலோ மட்டும் தான் நம்ம நைட்ரஜன் போட சொல்றோம். இப்ப இந்த வருஷத்துல நிறைய நோயோ பூச்சி வந்ததுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சு. அது அந்த மழையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காத்துல இருக்க நைட்ரஜன் கரைஞ்சு தான் நமக்கு தலைச்சத்து கிடைச்சிருச்சு. அதோட சேர்த்து மக்கள் வந்து நிறைய யூரியாவை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பயிர் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். நல்ல பயிர் பச்சை பசேர்னு வந்துருச்சு அப்படின்னா நிறைய பூச்சிகள் நிறைய நோய்கள் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்து வயல்கள் வந்து நல்லா கரும்பச்சையா இருக்கோ அங்கதான் ஆரம்ப காலகட்டத்தில் வரும். அதுக்கப்புறம் தான் உள்ள பரவ ஆரம்பிக்கும். அதனால தல
குறிப்பா வந்து ஒரு ஒரு முறைக்கு போட போறோம் அப்படின்னா 10-15 கிலோ மட்டும் போடுங்க. அதோட வந்து வேப்ப முன்னாக சேர்த்துக்கங்க. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே நீம் கோட்டட் யூரியா தான் வருது, பட் இருந்தாலும் ஒரு 5-10 கிலோ வந்து நீங்க வந்து வேப்ப முன்னாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயல்வெளியில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால பூச்சிகளோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். இதை மட்டும் கொஞ்சம் ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட நம்ம வந்து எந்த ஒரு உரத்தையும் அதிகமாக போடாமல் இருந்தோம்னா ரொம்ப நல்லது. அதாவது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பொங்கல் திருநாள் வருது, நம்ம நெல்லை பத்தி நிறைய பேசியிருக்கோம், நேர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நேர்களே சாருடைய நம்பர் தரேன், குறிச்சுக்கோங்க, 8056706 8663. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம்,
உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தா நேர்ல போயும் பார்க்கலாம், இல்லனா புகைப்படம் எடுத்து அவருக்கு அனுப்பி வச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தேவையான பதில் அப்பப்ப கிடைச்சிரும். சார், ரொம்ப அருமையா தெளிவா அழகா எங்க நேயர்களுக்காக பதில் கொடுத்ததுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நேயர்கள்.